வணக்கம் நண்பர்களே, நாம் வந்து இன்றைக்கி எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸில் காலம், அதாவது லுக்கப் அண்ட் ரெஃபரன்ஸ் குரூப்பில் காலம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்குறோம். நமக்கு இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம பார்த்தோம் ரோ அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது ரெண்டுத்துக்கும் ஓரளவு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இதே மெத்தடில் தான் இந்த காலம் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வர கிளாஸில் ஒன்று இருக்குது காலம்ஸ்னு, அதுவும் பார்க்கலாம். இது ரெண்டும் ரோ அண்ட் ரோஸ், காலம் அண்ட் காலம்ஸ், இந்த ரெண்டும் ஒரே பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம ரோ பார்த்தோம், ரோ வந்து ரெஃபரன்ஸ் பேசிஸில் வந்து ஒர்க் ஆச்சு. இங்கேயும் காலம்ன்றது ரெஃபரன்ஸ் பேசிஸில் தான். இந்த ரெஃபரன்ஸ்ன்றது வந்து ஆப்ஷனல், ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த காலம் எத்தனாவது காலம் அப்படின்றத காமிக்கும். ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இதோட எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து காலம்னு எழுதியிருக்கிறோம். காலம் A7, காலம் A7ன்றது என்ன, எத்தனாவது காலம், ஃபஸ்ட் காலம். ஏன்றது ஃபஸ்ட்டு, ABCDE இந்த மெத்தடில் தான். இப்போ ஏன்றது ஃபஸ்ட்டு, பி செகண்ட், சி வந்து தேர்ட் காலம், டி ஃபோர்த், இ ஃபிஃப்த், இதே மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. காலத்தில் நீங்கள் இப்போ செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து இதில் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்தோம் ஈக்குவல் டு ரோஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து அரே, அதாவது செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்க முடிஞ்சது அது. பட் ரோவில் வந்து எந்த ஒரு செலெக்ஷனும் கொடுக்க முடியலை, அதில் ஒன்லி ரெஃபரன்ஸ் தான் கொடுக்க முடியுது. அதே பேஸில் தான் இந்த காலம் அப்படின்ற ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஈக்குவல் டு காலம் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் என்டர் பாருங்கள், இது வந்து 12th காலம். இவ்வளோதான், இதில் வந்து ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஒன்று விஷயம் கிடையாது. ஈக்குவல் டு காலம் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஈக்குவல் டு காலம் C34. C34 எத்தனாவது காலம், சீன்றது தேர்ட் காலம், ஏ ஃபஸ்ட்டு, பி செகண்ட், சீன்றது தேர்ட் காலம். இந்த மாதிரி இந்த பேஸில் தான் இந்த காலம்ன்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பு.